அவர்களுக்கு முதலாவது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற சபையின் நாமம் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. இரண்டாவதாக என் புதிய நாமம் என்றால் ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாய மனவாட்டி என்பதே புதிய நாமம். ஏனென்றால் இவளுக்கென்று தனிப்பட்ட நிலையில் ஒரு பிரத்யேகமான புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பதை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானம் செய்திருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மாத்திரம் அதில் பிரவேசிப்பார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13:8 கூட நாம் கடந்த நாட்களிலே நாம் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாரும் அதை வணங்குவார்கள். ஆக அந்தி கிறிஸ்துவின் இயலோட ஆட்சியிலே முதல் 300 காலம் என்றாலும் பின் 300 காலம் என்றாலும் யார் அவனை ஜெயிப்பார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய மனவாட்டியானவளே ஜெயிப்பார். யார் அந்தி கிறிஸ்து என்ற அவன் சொரூபத்தை அல்லது அவனை வணங்குவார் என்றால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராதவர்கள் எவர்களோ அவர்கள் அவனை வணங்குவார்கள் என்றால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆனபடியினாலே அவர்களுக்கு அவர்கள் ஜெயித்தபடியினால் நான் வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 நாம் நாட்களிலே வாசித்திருக்கிற இடத்தில் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? நான் வெளிப்படுத்தல் 19:19-20 வாசிக்கின்ற பொழுது அவருக்கு பின் செல்கிற சேனை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டே. குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் என்ற குதிரை மேல் ஏறி இருக்கிறவர் யாருங்க? வெளிப்பட்ட 19:14 ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு. அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் யாருங்க? வெளிப்பட்ட 19:18 வாசித்திருக்கிறோம். 14:14 பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேனைகள் வெண்மை சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்த மனவாட்டியானவள். ஆக ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு வெள்ளை குதிரை மேல் முன் செல்ல அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அணிந்து கொண்ட பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்று வேதவசனம் சொல்லுகிறபடி அவர்கள்தான் இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள். அவர்கள்தான் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து அவனை தோற்கடித்தபடியால் தேவன் இவர்களை ஜெயம் பெற்றவர் என்று ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டியாக அவர் ஜெயித்தபடியினால் அவர் பின் செல்கிறவர்களும் ஜெயிப்பதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ஏசாய 43:7 நாம் 7 வாசித்தோம் அல்லவா? இவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையை அணிந்து கொள்வதற்கென்று அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். ஆணவடியாகியவர்கள் சாத்தானை தோற்கடித்தபடினால் நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:11 மரணமே நேரெழுதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை வாராமல் ஆட்டு ரத்தத்தால் தங்கள் சாட்சி வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தபடியினாலே இவர்களுக்கு ஆட்டுக்குட்டியான மனைவி என்ற புதிய நாமம் எழுதப்படுகிறது. அவர்களுக்கு என்று புதிய புஸ்தகம் வைக்கப்படுகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆணவுடையினாலே இவ்வளவு ஒரு மென்மையான சிலாக்கியத்தை அடைந்து கொள்ள இந்த தேவ மகிமை அடைந்த மனவாற்றியானவளாய்வள் ஆயத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாயிருக்கிறது. அப்படி அல்லாதபடிக்கு இதோ சபையாக நாங்கள் கூடி வந்தோம், ஆராதித்தோம், கலைந்து செல்கிறோம் என்ற நியமத்தின்படியாக வல்லாம் ஒன்றும் நடக்கப் போகிறது இல்லைங்க. அருமை இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் சேர்ந்து கொள்ளவே
சபை எழுப்பப்பட்ட நோக்கம் என்னங்க? உங்கள் கண்கள் காணும்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மறுபடியும் உங்கள் கண்கள் காணும்படி மறுபடியும் வருவார் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14 அதிகாரத்தில் உங்களுக்காக ஒரு சாலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண என்னை பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கொள்ள வருவேன். எபிரேயர் 9:28 தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அல்லும்படி இரண்டாம் விசை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, ஆனபடியினாலே தேவனுடைய மகிமையை அடைந்த சபைதான். ஒரு மனுஷனுடைய மகிமை அடைந்த சபை இல்லைங்க. நீ பார்த்தீங்கன்னா சபைகளில் மனுஷனுடைய பெயரை வைத்து கொண்டு செயின்ட் பால் சர்ச் என்று சொல்லுகிறார்கள், செயின்ட் பீட்டர் சர்ச் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களே, சரிதான். அவர் பரிசுத்தவான்களே, சரிதான். ஆனால் அவர் கர்த்தருக்குள் இளைப்பாடி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அல்லவா? அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அவர்கள் ஆராதிக்கப்படுவதற்கோ அவர்களுக்கென்று ஒரு நாமத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்படுவதற்கென்றோ வேதத்தில் எந்த ஒரு வசன ஆதாரம் கிடையாது. ஆராதிக்கப்படுகிற ஒருவரே, என்னுடைய பரிசுத்த பாதங்கள் நிற்கும்படி இந்த ஜனங்கள் மத்தியிலே என் பரிசுத்த பாதம் நிற்கும்படி எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாய் என்று மோசேக்கு தேவன் அவருடைய பாதங்கள் நிற்கும்படி அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலமான ஆலயம் அவருக்கென்று கட்டப்பட வேண்டும். யாத்திராம் 25:8 வாசித்திருக்கிறோம் அல்லவா, என் ஆலயத்தின் எல்லையெங்கும் அது பரிசுத்தம் உள்ள பூமி என்று என் ஆலயம் என்று அல்லவா பிதா சொல்லுகிறார். அப்படி இருக்க ஒரு மனிதனுடைய நாமத்திற்காக ஒரு தேவாலயம் கட்டப்படுவதோ அல்லது எழும்புவதோ அல்லது சபைகள் அந்த பாஸ்டருடைய சபை இந்த பாஸ்டருடைய சபை என்று சொல்லிக் கொள்வதோ எவ்விதத்திலும் சரியற்ற காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆனபடியினாலே அருமையான ஆண்டவர் வருகை மிகவும் சமயமாயிருக்கிறது. நான் வேதாகமத்திலே நான் வாசித்திருக்கிறோம் 1 Corinthians 13:12 நாம் வாசிப்போம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இன்னை நாட்களில் அருமை இரட்சகரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை இங்கு அறிவிக்கப்படுகிறது. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இதற்கு விளக்கம் தான் 2 Corinthians 3:18 கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காணும் போல காண்கிறோம். இது ஒரு ஆரம்ப நிலையில் தான் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைவதற்கு ஒரு ஆரம்ப ஜீவிதத்தின் நிலைப்பாடு தான் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே ஒரு நிழலாட்டமாய். இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நாம் போய் நிற்கிறோம் என்றால் நம்முடைய நிழல் தான் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்முடைய சரீரத்தின் தோற்றம் தான் அல்லது நம்முடைய நிழல் தான் அங்கு பிரதிபலிக்கும். அதைத்தான் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காணு போல கண்டு. இங்கே கொரிந்திய சபைக்கு 1 நிருபத்திலும் சொல்கிறார், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது எப்பொழுதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வரின் வேளையிலே அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அதைத்தான் 2 Corinthians 3:18 வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை கண்ணாடி காணும் போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்படுவோம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் சௌரிய இவ்விதமாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவரை முகமுகமாக தரிசிக்கிறது. அவர் இருக்கிற வண்ணமாக மனமான இயேசு பிதாவின் மகிமை, தம்முடைய மகிமை, தம்முடைய தூதருடைய மகிமை, இந்த 3 மகிமையில் ஒரு சேர ஒருங்கே அமைய பெற்ற மனவாளனுடைய மகிமையாய் இயேசு மகாராஜா வெளிப்பட இருக்கிறபடினால் அவர் இருக்கிறபடியே நாம் அவரை தரிசிப்பதனால். அப்படி என்றால்
அவர் இருக்கிற அந்த மகிமைக்குள்ளாய் யார், எந்த பரிசுத்தவான், எந்த சபை இருக்க தேவ தீர்மானமோ அவர்கள்தான் அந்த நிலைப்பாட்டிற்குள் வளர்க்கப்பட்டு ஆவியானவரால் மகிமின் சாயலை அடைந்து கொள்ள செய்வதற்கு நாம் எபேசியர் 1:13 வாசித்திருக்கிறோம். சத்திய வசனத்திற்கு நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்த போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்களே. ஏனெனில் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புரட்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சும் ஆரம்பமாக அச்சாரமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா கர்த்தர் பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவரை முகமுகமாய் பார்க்கணுங்க. அவர் உங்களை பார்க்க, நீங்கள் அவரை பார்க்க, இப்பொழுது மனமேடையிலே இதுவரைக்கும் மணவாளன் மணவாட்டியாக இருந்தவர்கள் கல்யாண மனமேடையிலே அருகருகே அமர்ந்து கொண்டு விட்டார்கள். காரணம், அதிசி இமைப்பொழுதி அவர்கள் புருஷன் மனைவியான சுவாக்கியத்தை அடைய போகிறார்.